ஆன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த ப்ராப்ளமும் ரொம்ப சுலபமான ப்ராப்ளம் பிள்ளைங்களாங்க. பாருங்க, கால்குலேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ சிங்க் பார். சிங்க் மெட்டீரியலில் ஒரு பார் இருக்குது, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹூஸ் வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 0.25 மீட்டர் க்யூப் டு 0.3 மீட்டர் க்யூப். ஸோ இனிஷியல் வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் பார்த்தாவே தெரியுது 0.05 மீட்டர் க்யூப். டியூ டு சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 50 K, 50 கெல்வின் டெம்பரேச்சர் மாதிரி இருக்குது. துத்தநாகக்கு தகட்டின் வெப்பநிலையை 50 கெல்வின் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பருமன் 0.25 மீட்டர் க்யூபிலிருந்து 0.3 மீட்டர் க்யூபாக உயர்கிறது. எனில் அதனுடைய குணகத்தை கணக்கிடுக. ஸோ நம்மளுக்கு தெரியும், சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வால்யூம் இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன்டூ டெல்டா வி. நம்ம எப்படி சொல்லுவோன்னா, சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அதனுடைய ஒரிஜினல் வால்யூம் தென் எவ்வளோ டெம்பரேச்சர் மாறுச்சு. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ வி நாட் இன்டூ ஏடி, சரியா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதிலிருந்து ஆல்ஃபா வி இங்கே சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி டிவைட் பை வி நாட் இன்டூ டெல்டா டி. ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் 0.05 நம்ம கண்டுபிடிச்சோம், 0.25 டு 0.3. ஸோ 0.05 இனிஷியல் வால்யூம் எவ்வளோவா இருக்குது, 0.25. நீங்கள் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளவு, 50 கெல்வின். 50 கெல்வினை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அங்கே சார் காமிச்சிருக்கேன், வேணா எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பிரஷனை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 4 × 10⁻³. யூனிட் என்ன, பெர் கெல்வின். ஏன்னா இந்த ரெண்டு மீட்டருக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ டிவைடட் பை கெல்வின் இருக்கும், இல்லாட்டி 4 × 10⁻³ கெல்வின் ரேஸ் டு தி பவர் மைனஸ் 1. இதுதான் பிள்ளைகளா ஆன்சர். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் ஆன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.